அஸ்ஸலாம் வலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி வேலைகளை நம்ம பார்த்து வச்சோம் அப்படின்னா, அந்த டேவே நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வேலை எல்லாமே நான் செய்து பார்த்த வேலைகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே உங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் தான் நம்மளுக்கும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நைட்டு கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு, மறுபடியும் வெஷல் வாஸ்க் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஒரு பக்கமாக எடுத்து போட்டுட்டு, அடுப்பை வந்து நல்லா வந்து ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து ஒரு சோப்போ இல்லைன்னா ஷாம்புவோ வச்சு நல்லா அடுப்பு திட்ட தொடைப்பேன். தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நீட்டாக அழகாக எல்லா இடத்துலையும் தொடச்சிருவேன். அடுப்பு தொடைக்கிற கையோடையே நான் எப்போவுமே பக்கத்தில் இருக்கிற டயல்ஸையும் தொடச்சிருவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கூட எண்ணெய் கரை இல்லாமல் நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உப்பு வைக்கிற ஜாரு. இதில் எல்லாமே ஆயிடுச்சு, சரி கையோட கழுவி வச்சிடலாம், அதுக்கப்புறம் உப்பு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா எடுத்துட்ருக்கிறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாடியில் வந்து நான் புளி வச்சுக்குவேன். இந்த மாதிரி இந்த ஜாருங்கள்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது குழந்தைங்க இல்லாத சமயத்தில் தான் நம்ம க்ளீன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது வைக்கிறதுக்கு நான் ஒரு அட்டைப்பெட்டியை தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா குழந்தைங்க வந்து வெஷல் வாஷில் வந்து பாத்திரத்தை அப்படியே போடுவாங்க, கிளாஸ் போடுவாங்க, ஏதாவது தூக்கி எறிவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஜார்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு தான் கழுவுவோம். அப்படி கழுவிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று உடஞ்சிரும். குழந்தைங்க வீட்டில் இல்லாத டைமில் தான் இந்த வேலைகளை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம துணி வாங்கின அட்டைப்பெட்டி இருக்குல்ல, அதில் இருந்து ஒரு பாக்ஸை நான் எடுத்து குழந்தைங்க ஸ்கூலில் முடிச்சுட்டு இருக்கிற வேஸ்ட்டு நோட்டில் இருந்து 2 பேப்பரை கிழிச்சிருக்கிறேன். இப்போ அதே நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஜாரை ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உப்பை நெப்பிக்கிட்டேன். உப்பை நான் வந்து எப்போவுமே ஜார் நிறையா இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு பர்க்கத் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஜாரில் வந்து நம்ம புளியை ஸ்டோர் பண்ணிக்கலாம். புளியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாரில் வந்து கொஞ்சமாக உப்பை சேர்த்திட்டு புளியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு புளி வந்து நம்மளுக்கு கெடாமல் வரும். இந்த மாதிரி டிப்பெல்லாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஜாரில் வந்து எல்லா இடத்துலையும் புளியை நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டுட்டு இதையும் மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுற டப்பா, இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில், அதில் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து பியூரிஃபைட் பண்ணது ரேஷன் எண்ணெய், கல்லுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி. இப்போ இந்த டப்பாவில் பார்த்தீங்கன்னா தூள் உப்பையும் நல்லா சேர்த்திட்டு நல்லா கழுவிட்டு அந்த டப்பா வாஷ் பண்ணிவிட்டு தூள் உப்பை சேர்த்திட்டு அதையும் பாருங்கள் நீட்டாக அழகாக நான் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு அட்டைப்பெட்டி டப்பாவில் நம்மளை இத்தனை பொருள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம விலை கொடுத்து எந்த ட்ரேவும் வாங்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், நீட்டாக அழகாக வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னா அரிசி ஊற வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி புழுங்கரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ அதே கப் அளவுக்கு இன்றைக்கி வந்து ராகி சேர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகி எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம மாவாட்டி செஞ்சால் அதில் ஒன்றுமே நம்மளுக்கு சத்தே இருக்காது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடும்போது நம்மளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ராகி வந்து இப்போ பாருங்கள், நான் எடுத்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ராகி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம உளுந்து சேர்க்கணும். உளுந்து எந்த அளவுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அரிசி அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கூட நம்ம வந்து உளுந்தை கம்மி பண்ணக்கூடாது. உளுந்தை கம்மி பண்ணோம் அப்படின்னா இட்லி நல்லா வராது, தோசையும் நல்லா வராது. 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு இப்போ மூணுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அரிசி முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம இந்த தண்ணியில் தான் வந்து நம்ம மாவு அரைக்க போகிறோம், அதனால் அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், நான் நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். இதை மூடி நம்ம ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் கப்பு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து பாருங்கள், நான் வந்து பால் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இப்படி வைக்கும்போது எனக்கு ஃப்ரிட்ஜில் வந்து பால் எந்த விதத்துலையும் கீழே கொட்டாமல்
நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சிக்கலாம். நான் எதுக்கு பால் காய்ச்சறேன் அப்படின்னா, தயிர் பொற போடுறதுக்கு தான் பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து தயிரை வந்து பொற போட்டுட்டோம் அப்படின்னா அதில் ஒரு கிடைக்கிற டேஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்காது. நம்ம அடுத்த நாள் ஏதாவது ரெசிபி செய்யறதுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம முத நாளே பால் காய்ச்சி நம்ம தயிர் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாலை சிம்மில் வச்சுட்டு கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த மீனையும் கையோட சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மசால் தடவி வச்சுக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்க நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி வேலைகளை நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி மீன் சுத்தம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். பாருங்கள், நீட்டாக அழகாக வந்து நான் மீனை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். கையோட மீனுக்கு வேண்டிய மசாலாவையும் தடவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மீனில் நல்ல மசாலா ஒட்டி நம்மளுக்கு அடுத்த நாள் எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா மீன்லேயும் மசால் தடவி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்த நாள் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணிக்குவேன். அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா சூடாகிருச்சு. தயிர் போடுற அளவுக்கு வந்து வெது வெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அதை ஒரு டப்பாவில் மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிரை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளேயே தயிர் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாகி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து தயிரை வந்து பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஒரு டப்பா மூடி போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக என்ன வேலை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா துணி மடைக்கிற வேலை தான். துணியெல்லாம் நம்ம வீட்டில் துவைச்ச துணியெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு சேர்லேயோ இல்லை ஒரு ஓரமாகவோ ஒரு பக்கம் போட்டு வச்சுருவோம். அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்காது, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி மத்தியான நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம துணியை மடைச்சி நீட்டாக அழகாக வந்து அந்தந்த இடத்துல வச்சுட்டோம்னா வீடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், சாக்ஸை இந்த மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது காத்தால குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தொலைவிட்டுருக்கும் போது டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா சாக்ஸ் ரெண்டும் ஒரே இடத்துலையே இருக்கும். கையோட எல்லா துணிகளையும் நான் மடைச்சிட்டேன். சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா துணியும் நான் மடைச்சி எடுத்துக்கிட்டேன். மடைச்ச கையோடைய அந்தந்த துணியை எடுத்துகிட்டு போய் அந்தந்த இடத்துல நம்ம ஒதுங்க வச்சுட்டோம் அப்படின்னா வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கையோட இந்த சோஃபாவை தட்டி விட்டு நம்ம வீட்டை கூட்டி விட்டு ஒரு மாப் போட்டுட்டோம் அப்படின்னா வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாயிரும். நம்மளுடைய வேலைகளில் முக்காவாசி வேலை வந்து வீடை கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுட்டாலே நம்மளுடைய முக்காவாசி வேலைகள் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சோஃபாவை நல்லா தட்டி விட்டுட்டு நீட்டாக அந்த துணியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ மேட்டை எடுத்து தட்டி வீடை கூட்டிடலாம். இப்போ நம்ம வீடை கூட்டி விட்டு கையோட ஒரு மாப் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்கும். இப்போ நம்மளுடைய வேலைகளில் பெரிய வேலை வந்து வீடு கூட்டுறதும் விஷல் வாஸ் தான். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு விஷல் வாஷ் பண்ணிவிட்டு வீடை கூட்டி தொடச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முக்காவாசி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்க வர்றதுக்குள்ளே நம்மளும் ரெடி ஆகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் பார்க்குறதுக்கும் வீடும் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி வேலைகளை நம்ம மத்தியான நேரத்தில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த டேவே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், வீடு நல்லா நீட்டாக அழகாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேலை செஞ்சேன் நான் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழந்தைங்களுடைய இது என் பொண்ணோட டாப்பு, அதில் பார்த்தீங்கன்னா தையல் விட்டுருச்சு, கிழிஞ்சிருந்தது. அம்மா இதை தைச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மையாக கொடுத்துட்டு போயிருந்தா. சரி, கையோடு நம்ம தைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தையலில் வந்து நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, இல்லை வீட்டு பக்கத்தில் யாராவது வந்து சுடிதாரு ப்ளவுஸ் தைக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு தையலுக்கே 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் மிஷின் இருக்கும்போது இந்த மாதிரி மத்தியான வேலைகளை நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் தைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா பெரிய வேலைகள் நம்ம முடிஞ்சிடும். இதே மாதிரி கிழிஞ்ச துணி நம்மளுடைய நேட்டியில் பார்த்தீங்கன்னா கையோரத்தில் இல்லைன்னா சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வேலைகளை இந்த மாதிரி மத்தியான நேரத்தில் நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய துணியை மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணுமா அப்படின்லாம் இல்லை. நம்ம வாங்கின புது துணியிலையும்
அந்த தையல் மேலே ஒரு இன்னொரு தையல் நம்ம மிஷினில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது துணியோட லைஃப் வந்து நம்மளுக்கு நிறைய நாள் வரும். இதே துணியை நம்ம கடையில் கொடுத்து தைக்கும் போது 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணுறாங்க. இதை நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சு, அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த தண்ணியில் தான் நிறைய சத்து இருக்குது. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அரிசியை சேர்த்திட்டு அந்த தண்ணியையும் சேர்த்திட்டு நல்லா வந்து மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறனால ஒரு 5-5 நிமிஷம் நிறுத்தி அரைங்க, ஏன்னா ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா மிக்சி நின்றும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்மளுடைய மாவு அரைக்கிறதுக்கு கரெக்டான பதம். கையோட இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம தோசை சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ ஜார்லேருந்து நான் எல்லா மாவையும் வலிச்சு ஊற்றிட்டு மீதி வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி, இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா ஜாரை குலுக்கி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு கையோட மூடி வச்சுருங்க. இதெல்லாம் நான் பார்த்த வேலைகளை, மத்தியான நேரத்தில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் பார்த்த வேலைகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கும் நிறையா வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.